வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நந்துஜுஜுவ்லாக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான தாபா ஸ்டைலில் மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்குதும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வதங்கி வச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுவும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிப்பான தக்காளியும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப புளிப்பாயிடும். புளிப்பு இல்லாமல் ஒரு 4 தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் இருந்த அந்த தண்ணியும் கழுவி இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மஷ்ரூம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே தான் வச்சுருக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். இதுக்கப்புறம் நான் ஒரு 10 முந்திரியை வந்து ஊற வச்சுருந்தேன், அந்த முந்திரியும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரில் இருக்க தண்ணியும் கழுவி இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தாபா ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவோடு நான் உங்களையே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.